வேளாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை பட்டியலில் உள்ள ஏழு உட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து தேவேந்திரகுல வேளாளன அரசாணை அறிவிக்க சொல்லி தமிழக அரசை தேவேந்திரகுல மக்கள் தேவேந்திரகுல சமூக தலைவர்கள் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் வாயிலாக வலியுறுத்தி வரும் வேளையில் தேவேந்திரகுல மக்களுடைய கோரிக்கையை இழிவுபடுத்தும் விதமாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அவர் அண்மையில் இந்த மக்களுடைய கோரிக்கை இழிவுபடுத்த விதமாக பேசியிருப்பது தேவேந்திரகுல மக்களுடைய மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகத்திலே ஜாதிய மோதல்கள் உருவாகும் விதமாக பேசிய ஈஸ்வரன் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோன்ற சுய விளம்பரத்திற்காக தேவேந்திரகுல மக்களை சீண்டும் ஈஸ்வரன் போன்றவர்களை நாவட அடக்கத்துடன் பேச வேண்டும். அப்படி இல்லை என்றால் மரத நாட்டு வேங்கையில் நாங்கள் அவர்களை அடக்க செய்வோம் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசுக்கு 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மக்களுடைய கோரிக்கையை செவிசாக்காமல் இருப்பதே இதுபோன்ற தமிழ் ஜாதிக்குள்ளே பிரிவு ஏற்படுத்தி கலவரத்தை உண்டும் நோக்கத்தோடு பல்வேறு இணையதளம் மூலமாகவும் பத்திரிகை வேளாகவும் செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்களுடைய கோரிக்கையை உடனடியாக மாண்புமிகு முதல்வர் பழனிசாமி.